என்னங்க ஏய் தொட்டின பல்ல கட்டி போடுமே வீட்ல விறகு இல்ல காட்ல போய் விறகு எடுத்துட்டு வாங்க சோறாக்கணும் சோத்தாக்கி நாய்க்கு வெயி மிச்சிருந்தா நீ இந்த இந்த பார் உன் சோறு வேண்டாம் எனக்கு நீயும் வேண்டாம் ஏன் மூஞ்ச உம்முனு வச்சிட்டு இருக்கீங்க ஏன் மூஞ்சி நான் உம்முனு வைப்பேன் பம்முனு வைப்பேன் அதுக்காக நீ யாரடி இத்தனை வருஷமா என்னோட குடும்பம் நடத்திட்டு திடீர்னு என் மேல சந்தேகப்படுறீங்களே ஏய் சந்தேகப்படுறதுக்கு எத்தனை வருஷம் எந்த வருஷம் எந்த தேதி எந்த நிமிஷத்துல வரலாண்டி நான் ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல என்ன நம்புங்க ஆமா உன்னை நம்புறாங்க நம்பு நம்புன்னு போடி சத்தியம் உண்மை என்னையா கூத்துங்கறீங்க சத்தியம்ங்கறீங்க பத்தினி பத்த வச்சா பச்சை வாழைமரம் கூட எரியும்ங்கறேன் என்னது பத்தினி பத்த வச்சா பச்சை வாழைமரம் கூட எரியுமா உண்மை ஆமாண்ணே பத்தினி பத்த வச்சா பச்சை வாழைமரம் கூட எரியும்ண்ணே பத்தினி பத்த வச்சா பச்சை வாழைமரமும் எரியும் என்னங்க இது சோறாக்குறதுக்கு விறகு எடுத்துட்டு வர சொன்னா வாழைமரத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க வாழைமரம் விறகு ரெண்டுமே ஒண்ணுதான் இதை எடுத்துட்டு போய் அடுப்பத்த வச்சு சோறு குழம்பெல்லாம் ஆக்கி அரை மணி நேரத்துல எனக்கு போடு என்ன சொல்றீங்க வாழைமரத்தை பத்த வச்சு சோறாக்க சொல்றீங்களே உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு கேப்படி கேப்ப கொஞ்சம் ஏமாந்தா நீங்க ஆம்பளைங்களை பைத்தியம் பிடிக்க வச்சிருவீங்களே மரியாதை இதை எடுத்துட்டு போய் பத்த வச்சு எரி எப்படி எரியும் பத்தினி பத்த வச்சா பச்சை வாழைமரம் கூட எரியும்படி அதாண்டி இல்ல அட போங்க விறகு ஈரமா இருந்தாலும் எரிய மாட்டேங்குது வாழைமரம் எரியுதா அப்படின்னா உனக்கு அந்த டப்பா தலையிருக்கு ஏதோ இருக்கு இல்லனா அந்த மூஞ்சி பார்த்தா நாயே வாந்தி எடுக்காது அது கிட்ட போய் உட்கார்ந்துட்டு மனமேவும் ராஜகுமாரா ஆஹா இப்படி எல்லாம் கொஞ்சம் நீ அதான் உனக்கு உள்ளூர பயம் நம்ம பத்த வச்சா எரியாதுன்ட்டு இத முதல்ல உங்ககிட்ட கொடுத்து பத்த வைக்க சொன்னது யாரு நம்ம தங்க முத்து கண்ணுசாமி பழனிசாமி தான் முதல்ல அவங்க பொண்டாட்டிங்களை பத்த வைக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் பத்த வைக்கிறேன் போடி உன்ன மாதிரி அவங்க பொண்டாட்டி அவங்க எல்லாம் வாழத்தோப்புக்கு நடுவில் போய் நின்னா வாழத்தோப்பே தீ பத்திட்டு எரிய முடியே இப்ப அவங்க எரிய வச்சா நீ எரிய வைக்கிறேங்க ஆமா நிஜமா ஆமா இல்லண்ணே வாழமரத்தோட வரீங்க எங்க இந்த வாழமரத்தை பத்தி இருக்க சொல்லு என்ன புரியா பேசுறீங்க பத்தினி பத்த வச்சா இந்த வாழமரமே எரியுமே உன் பொண்டாட்டி கொஞ்சம் கூப்பிடு அடியே இங்க அண்ணன் வந்திருக்காரு என்ன காப்பி எப்பி சாப்பிடுறீங்களா இருக்குது என்ன கொஞ்சம் கருப்பா தாரில தலை கூத்துற மாதிரி இருக்கு சரி இது எடுத்துட்டு போய் உன் பொண்டாட்டி அடுப்பத்தை சொல்லு இத பண்ண பத்த வைக்க முடியும் யார் அவன் இடிச்சு வாயினா இருக்கா பத்திரி பத்த வச்சா பச்சை வாழைமரம் எரிவு நீ தான் சொன்ன போடி உள்ள அண்ணே நானே குத்து மதிப்பா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிறாங்க என்னது குத்து மதிப்பா குடும்பம் நடத்துறியா அவனை கேட்டா மேலோட்டமா குடும்பம் நடத்துறாங்கடா இவனை கேட்டா குத்து மதிப்பா குடும்பம் நடத்துறாங்கடா என்னடா ஒரே அடியா குழப்புறீங்க டேய் உன் பொண்டாடி கூப்பிடு நான் எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டான் எது வரமாட்டாரா நீ புருஷன் தான ஏதோ ஒப்புக்கு புருஷ எது ஒப்புக்கா ஒருத்த மேலோட்டம் இன்னொருத்த குத்து மதிப்பு இவன் ஒப்புக்கு அப்ப இதுக்கு வேலையே இல்ல யக்கா நீ வந்து பார்த்தம்மா நீ வந்து பார்த்தா பாட்டி நீ பத்த வை பாட்டி என்னால முடியாதப்பா
பாட்டி நீயுமா பாட்டி அப்படின்னா இந்த ஊர்ல யாருமே பத்த வைக்க முடியாது ஊரே அப்படின்னா நீ அப்படி இருந்துட்டு போடி ஏதோ அந்த காலத்துல ஒரு பழமொழி சொன்னாங்க வாழமட்ட பத்து மண்ணு அத நெசமணி தான் நம்பிட்டு ஊர்ல உள்ள பொம்பளை எல்லாம் பத்தவை பத்தவைன்னு எப்படியே பத்த வைக்கிறதா டீச்சர் அம்மா உங்களுக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் புடிச்சு வச்சா அதானே டாக்டர் எவ்வளவு தங்கமான வரு அவர் உங்க கையை பிடிச்சு விட்டாரு சொல்றீங்களே அதானே வேற யாராச்சும் சொல்லிருந்தா கூட நம்பலாம் அதுக்கு என்ன எல்லாம் பார்த்து சொல்ற வேற யாரும் பார்த்து சொல்லண்டா டாக்டர் இந்த அம்மா உங்க மேல சொல்ல குற்றத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர் ஐயா நடந்தது என்னன்னு தேங்காய் உடைக்கிற மாதிரி பட்டுன்னு போட்டு உடைங்க ஏய் டாக்டர் இதுக்கு முன்னாடி பிள்ளையார் வயல தேங்காய் உடைச்சிட்டு இருந்தாரு இது பஞ்சாயத்துரா உன்னை எல்லாம் யாரும் உள்ள விட்டது நானும் அப்ப இருந்து பாக்குறேன் அந்த பொம்பளை உடைச்சிட்டே நிக்கிறான் போயா நான் தொட்டது உண்மைதான் ஆனா ஒரு டாக்டர் நோயாளிய தொடர மாதிரி தான் நான் தொட்டேன் இத போய் தப்புன்னு சொல்றாங்களே இல்ல இவன் போய் சொல்றான் இவன் என்ன தொட்டது தப்பான எண்ணத்துல தான் ஏன் டீச்சர் போன வாரம் கூட என் பொண்ணு டாக்டர் கிட்ட போய் ஊசி போட்டுட்டு வந்தா அவகிட்ட தப்பா நடக்காதவரு உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு சொல்றியே அது எப்படி டீச்சர் நம்புறது ஏமா உங்ககிட்ட டாக்டர் தப்பா நடந்துகிட்டாரா ஏங்க அப்படி பாக்குறீங்க இல்ல இல்லன்னு சொல்லிட்டு உன் பொண்ணு மூஞ்சி புடங்க மாதிரி கீழே தொங்க போட்டாரா அதான் பார்த்தேன் டாக்டர் அவங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டாரு சேச்சே இருக்கவே இருக்காது இல்ல இந்த அம்மா வயிற்றுல பிள்ளையோட அந்த ஊருக்கு வந்தாங்க நம்ம ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க புருஷன் எங்கன்னு கேட்டாங்க வருவாரு வருவாருன்னு சொல்லிச்சு வருஷம் அஞ்சாச்சு ஐயா வந்தாங்க ஆமாங்க இந்த அம்மா வாழ்க்கையே சரியில்லை இவங்க போய் டாக்டர் சரியில்லைன்னு சொல்றது அவ்வளவு சரியில்லைங்க முதல்ல இந்த அம்மா புருஷன் யாருன்னு சொல்ல சொல்லுங்க என்ன டீச்சர் அம்மா புருஷன் யாருன்னு கேக்குறாங்கல்ல சொல்றது இன்னைக்கு இல்ல என்னைக்காவது ஒரு நாள் என் புருஷன் என்ன ஏத்துக்கத்தான் போறாரு அன்னைக்கு தெரிஞ்சுக்குவீங்க அவர் யாருன்னு ஆமா நீ ஏன் தான் சொல்லிட்டு இருக்க அஞ்சு வருஷமா வருவாரு வருவாருன்னு எங்க வந்தாரு ஏன் நீ தான் கூட்டு வந்து விடுறது என்னமோ புருஷன் காணாம போற மாதிரி ரொம்ப அழுத்துக்கிறிய ஐயா நீங்களே சொல்லுங்க எவனோ ஒரு கையால் ஆகாதவன் புறம்போக்கு மொல்ல மாறி டீச்சர் அம்மாவை ஏமாத்தி கை விட்டு போயிட்டான் பாவம் அதுக்கு அண்ணமே என்னங்க பண்ண பையனை பாரியா ஒரு சைடு பார்த்தா சிறுத்தை மாதிரி இருக்கா இன்னொரு சைடு பார்த்தா சிங்கக்குட்டி மாதிரி இருக்கா இந்த பையனை அம்போன்னு விட்டு போயிருக்கானே அவன் உருப்பிட நீங்க நினைக்கிறீங்க இத பாருங்க என்ன பத்தி நீங்க என்ன வேணாலும் பேசுங்க தயவு செஞ்சு அவரை பத்தி ஒண்ணு சொல்லாதீங்க இதுதான் நம்ம நாட்டு பொம்பளைங்க விட்டுட்டு போறவங்க மேலே இவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்களே இவங்க போய் போய் சொல்லுவாங்களா யோ இல்லாத புருஷனுக்கு மரியாதை கொடுத்து என்னையா பண்றது இவங்க புருஷன் இருக்கிறது உண்மைனா பஞ்சாயத்துல கூட நிறுத்த சொல்லு அதுக்கப்புறமா டாக்டர் நான் விசாரிக்கிறேன் என்ன சொல்றது இந்த அம்மா மேல இவ்வளவு குறைய வச்சுக்கிட்டு டாக்டர் கையை பிடிச்சிருந்தா நியாயம் கேட்க வந்துட்டாங்களா நீங்களும் கூட சேர்ந்து வந்திருக்கீங்க ஏயா காலத்துல வேலை வெட்டி போய் பாருங்க போங்க வந்துட்டா நியாயம் கேக்குறது போடி உள்ள நான் தொட்டேன் அந்த டீச்சர் ஊரை கூட்டிட்டா நீ என்ன பண்ற நாலஞ்சு பேரா சேர்ந்து அவளை தொட்டுடுங்க